Hi friends, welcome to my Magichi Samayal. ரொம்ப பிடிச்சமான ஹனி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓவன் வேண்டாம், பிரஷர் குக்கர் வேண்டாம், கடாயில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. மைதா 1 கப், பால் 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், 2 ஸ்பூன் ஜாம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 எக்கு, ட்ரை கோகனட், வெண்ணிலா எசன்ஸ், தேன். அதுக்கானது ஃபஸ்ட்டு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. பீட்ரு இருந்தால் பீட்ரில் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா விஸ்க்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட்ரில் பண்ணிக்கிறேன். ஓகே, மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு முட்டை வேணுன்றவங்க முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை பால் வேணான்னு நினைக்கிறவங்க 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர். இதையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை மிக்ஸ் பண்ண அப்புறம் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். எக் ஸ்மெல் போகிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது, வெண்ணிலா ஸ்மெல். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மாவு பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்படி ஜல்லடை வச்சு ஜலிச்சு போட்டுக்கலாம். மாவெல்லாம் ஃபஸ்ட்டு மைதா. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, இது எல்லாமே ஜெலிச்சிக்கலாம். இப்போ மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்படி ஒரே சைடே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம கடாயில் பண்ணுறதுனால ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 உப்பு பேக்கெட்டை கொட்டிக்கோங்க. இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற உப்பு இது. அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை இப்படி வச்சுருங்க, மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா சூடாகணும். ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் சைட்லலாம் பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் ஷீட்டை நடுவில் வச்சுக்கோங்க. இப்படி கேக்குக்கான மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க, ஈக்குவலாக ஆகிடும் மாவுலாம். இப்போ இதை நம்ம கடாயில் வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டர் உள்ளே வச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 20 to 25 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், பேக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த குச்சை இப்படி விட்டு பார்க்கலாம். ஒட்டுது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம குச்சை வச்சு பார்க்கலாம், ஒட்டுதானே. இங்கே பாருங்கள், குச்சில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இதை எடுத்துடலாம். இப்படி ஓரத்தில் கத்தியை வச்சு இப்படி பொறுமையாக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு லைட்டாக ஓரத்தில் இப்படி தட்டி விடுங்க. பொறுமையாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம மேலே போட்டிருந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இப்போது நம்ம திருப்பிடலாம். நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ செம்ம சாஃப்டாக, எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்னு. ஹனி சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பேன் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க. கேக் மேலே இப்படி ஒரு குச்சை வச்சு இப்படி குத்திக்கோங்க. எதுக்குன்னா நம்ம அந்த சிரப் நல்லா ஊறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஹனி சிரப்பை மேலே ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாம் லேயர் தயாரிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஹனி விட்டுக்கோங்க. நம்ம வச்சிருந்த ஜாம் போட்டுருங்க. இப்போது இந்த ஜாம் நல்லா மெல்ட் ஆகணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹனியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். சில பேர் இதில் தண்ணி விடுவாங்க, இது நல்லா மெல்ட் ஆகணும்னுட்டு. அப்படி நீங்கள் தண்ணி விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி விட்டால் நம்ம ஜாம் போட சொல்ல, மேலே லேயர் தட சொல்ல, இது உடனே உடனே கட்டி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. ஜாம் லேயர் ரெடி ஆகிடுச்சு. நீ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஜாம் லேயரை நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஜாம் லேயர் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம ட்ரை கோக்னட் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே க்ரீம் இருந்தது, ஸோ அதுக்காக நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை டெக்கரேட் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட ஹனி கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நம்ம ஹனி கேக் சூப்பராக வந்திருக்குன்னு. செம்ம சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்கு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆஹா செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கு செம்ம ஸ்வீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இத வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்